நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இதுவும் வந்து விட்டமின் சி அதிகம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கோல்டு. நியூட்ரிஷன் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். நீங்க வீட்டுல சாப்பிடற ஃபுட்டே சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் கிடைக்காது, டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி இருக்கும். பசிய கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டே 14, இன்னைக்கு வந்து ரம்ஜான் கூட. அனைவருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கிரீன் டீ ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வாங்க தான் போறோம். என்னன்னா லெமன், இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டோம். புதினா இங்கே கிடைக்கல ஷாப்ல, ஸோ பக்கத்தில் போய் வாங்கலான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. அதையும் இன்னைக்கு செஞ்சுட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கு. ஸோ கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனும் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் கிரீன் டீ, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ், இது மூணு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, பாத்தீங்கன்னா தெரியும் சீப்பா கிடைச்சது. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ 10 ரூபாய், இது 15 ரூபா. ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து அந்த கிருணி பழம் வந்து 8 கிலோ வந்து 100 ரூபாய், ஓகேங்களா. 4 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்ப கிரீன் டீக்கும் வந்து புதினா வாங்கியாச்சு. இங்க வந்து இவங்களாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தாங்களா? ஹாய் ப்ரோ. ஓகே, சோ நம்ம போயிட்டு இப்ப டீ மேக் பண்ணலாம், ஓகேங்களா, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிரீன் டீ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரீன் டீ எடுக்கிறதுனால என்ன நன்மைகள்ன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரீன் டீ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணும், நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கெஃபைனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி உங்கள் உடம்பு சூடு, பாடி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிரீன் டீ நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த ரெசிபி. என்ன காரணம்னா இதில் நம்ம உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த கிரீன் டீயை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ கிரீன் டீ செய்கிறதுக்கு நம்ம வந்து லூஸில் கிரீன் டீ எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வர மாதிரி எடுத்துங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜீரகம், இதுவும் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துங்க. இஞ்சி தேவையான அளவு எடுத்துங்க, நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிவிங்க. புதினா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கினா போடலாம், இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது துண்ணத்து பச்சை இலைன்னு சொல்லிட்டு ஒரு வகை துளசியிலேருந்து வர்றது இது. இதை நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா அழகாக இது மாதிரி பப்புள்ஸ் மாதிரி ஆகிடும். இதுவும் உடம்புக்கு நல்ல கோல்டு, ஃபைபர் அதிகமாக இருக்கும் இதில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது. அதுக்கப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இதுவும் வந்து விட்டமின் சி அதிகம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கோல்டு. இது வந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். லெமன் வந்து ஒரு 2 லெமன் எடுத்துங்க. கொஞ்சம் காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு. ஸோ இப்போ இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டவ்வஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இருக்குது, ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரூ அவுட் த டேக்கு தான் நீங்கள் இந்த இஞ்சை வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் அப்டு 1.5-2 லிட்டர் வரைக்கும் கூட தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஓகேங்களா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செரிமானத்தன்மையும் தூண்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். நைட்டில் கூட ஜீரா வாட்டர் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இது இப்போ வந்து நல்லா கொதிக்க விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெல்லிக்காய், இது 2 நெல்லிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு, இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும், இதில் இருக்க ஃப்ளேவர்லாம் வந்து அந்த வாட்டரில் இறங்கட்டும், ஓகேங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ வெயிட் லாஸில் நம்ம எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும். ஏன்னா தண்ணி அதிகமாக குடிக்கும்போது வெயிட் லாஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுலேயும் இந்த கிரீன் டீ ரெசிபியாக நம்ம எடுத்துக்கும் போது சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணோம். இதை நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பாடி டெம்பரேச்சரும் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும், வெயிட் லாஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பாயில் ஆகிடுச்சு, எல்லா ஃப்ளேவரும் வந்து தண்ணியில் நல்லா கலந்துருச்சு. தெரியுதுங்களா, தண்ணியோட கலரே மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம க்ரீன் டீலாம் ஆட் பண்ணோம், ஏன்னா அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். நீங்கள் கொதிக்கும் போது க்ரீன் டீயை போட்டிங்கன்னா அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் வந்து இறந்துடும், அதோட ஃபுல் எஃபர்ட் வந்து கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் க்ரீன் டீயை ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா க்ரீன் டீ ஆறிடுச்சு. ஓகேங்களா, ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் க்ரீன் டீ லீவ், இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இவ்வளோ க்ரீன் டீ சாப்பிட்லாமான்னு கேட்காதீங்க, இது வந்து 2 கப்புக்கான டீ தான். ஸோ நீங்கள் அப்டு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிங்க, நம்ம ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறோம். இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம். இதிலே நம்ம வந்து தோலையும் போட்டு சில நேரத்தில் பாயில் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேவையான அளவு ரொம்ப போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி புதினா ஸ்மெல்லாக வரும், அதனால சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு. அதுவும் கொதிச்சதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் போடுங்க, முன்னாடியே போட்டுடாதீங்க. இப்போ இந்த ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா இறங்கிடும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னா, அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு ஃபைனலாக சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிட்டா வந்து க்ரீன் டீ ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ க்ரீன் டீ ரெடி. க்ரீன் டீ ரெடி ஆகிடுச்சு, இதில் சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து இதை வந்து த்ரூ அவுட் த டேக்கு எப்படி வேணால் எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக் டைம்லேயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை ஹீட் பண்ணியும் எடுத்துக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கூடவே வந்து நீங்கள் வேறு ஃப்ளேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஆரஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் புழிஞ்சு விட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இது வெயிட் லாஸ்க்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும், உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதனால் கம்பல்சரி எல்லோரும் மேக் பண்ணி சாப்பிடுங்க, இது ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. இதில் நம்ம வந்து நெல்லிக்காய் லெமன்லாம் போட்டிருக்கிறதுனால விட்டமின் சியும் நல்லா கவர் ஆகும், உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, புதினா மட்டும் பார்த்து போட்டுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா புதினா ஃப்ளேவர் ஓவர் ஆகிடும், குடிக்க முடியாது. அப்புறம் முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்பீங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாமா, நாட்டு சக்கரை போடலாமான்ட்டு. வெயிட் லாஸ் பண்ணுறோம் நம்ம, எதுவுமே அலவுடு இல்லை. குறிப்பாக வந்து ஹனி வந்து ஆர்கானிக்காக உங்கள் கண் முன்னாடி யாருன்னா எடுத்து கொடுத்தாங்கன்னா ஓகே அக்செப்டபிள், அது தவிர கடையில் வாங்குற ஹனி எதுவுமே அலவுடு இல்லை. ஸோ அதனால் எந்த ஸ்வீட்னரும் அலவுடு இல்லை, அது எல்லாமே உங்களை வெயிட்டை ஏற்றுறதுக்கு தான் உதவ போதே தவிர வெயிட்டை குறைக்கிறதுக்கு எதுவும் உதவ போகிறதில்ல. ஓகேங்களா, அதனால் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்காதீங்க, எந்த வந்து ஸ்வீட்ஸும் அலவுடு இல்லை, அது வந்து சர்க்கரையாக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது வேறு, வெயிட் லாஸில் அலவுடு இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாட்டு சக்கரைலாம் வந்து ஆர்கானிக் தான், ஆர்கானிக்காக இருக்கலாம், பட் அது எந்த வகையில் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்றதை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேறீங்க. ஓகேங்களா, ஆர்கானிக்காக இருக்கலாம், வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணாதான்றதை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ எந்த இயற்கை விவசாயத்துக்கும் நான் எதிராக சொல்லலை. ஓகேங்களா, ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு எதிராக சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாட்டு சக்கரை நல்ல பொருளாகவே இருந்தாலும் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது, அதை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ மதியானம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம், அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு மதியானத்துக்கு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு 5 எக் எடுத்திருக்கேன், ஒரு ஓல்டு எக்கு, 4 ஒயிட்டு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ப்ரௌன் ரைஸ் 100 கிராம் எடுத்திருக்கேன், இதை யூஸ் பண்ணி தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க அப்போ கடையில் விற்கிற ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்லாமான்னு, கண்டிப்பாக கூடாது, ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ப்ரௌன் ரைஸை யூஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்ப் அதிகம், ஆயில் நம்பர் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்போம். கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அன்ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம செய்கிற இந்த ஃப்ரைட் ரைஸே பார்த்தீங்கன்னா 700 கலோரிஸ் வரும்,
இதே நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1200-1300 கலோரிஸ் வந்துடும். ஸோ அதனால் ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். இது வந்து நிறையா இருக்கேன்னு பார்க்காதீங்க, ரெண்டு பேருக்கு இது எடுத்து வச்சுருக்கோம், எனக்கும் பவுனுக்கும். ஓகேங்களா, இது 200 கிராம் ரைஸ் இருக்குது, நீங்கள் 100 கிராம்ஸ் எடுத்துக்கங்க. ப்ரௌன் ரைஸை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 100 கிராம் கேப்சிகம், ஸோ நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கலாம். முட்டைக்கோசும் பார்த்தீங்கன்னா வந்து 100 கிராம் தான் இருக்குது, ஸோ 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸ் கேரட், அப்ராக்ஸாக ஒரு 60 கிராம் வரும். தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு பெப்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மிளகாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சில்லி சாஸ் கூட எடுத்துக்கலாம். இது டோட்டலாக 10 எக் இருக்குது, அதில் 2 ஓல்ட் எக், ஸோ 5 எக் ஆளுக்கு, அதில் 1 ஓல்ட் எக். ஓகேங்களா, ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றத நம்ம பவுனோட அக்கா வந்து செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஓகேங்களா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வந்து கிருணி பழம் நம்ம காலைல வாங்கினோம் இல்லையா, அது வந்து ஸ்நாக்ஸுக்கு. ஸோ சாப்பிடலாமா, நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கா, உண்மையிலே நல்லா இருக்கா? ஏதோ இருக்கா? என்ன, என் குழம்பு வேணுமா? சாஸ் எதுனா கிடைக்குமா? சாஸ் என்ன சாஸ் வேணும்? இதுலயே காரத்துக்கு நம்ம சில்லி சாஸ் ஊத்திக்குவோம். ஓகே, நீங்க கடையில விற்கிற சாஸ் எல்லாம் வாங்கி ஊத்துனீங்கன்னா வெயிட் குறையாது. அதுல ஃபுல்லா சுகரு வேற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹோம் மேடு தான். இது தவிர வேற என்ன வீட்டுல எப்படி ஃபுட்டு? உங்க அக்கா அழகா செஞ்சு தருவாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஃப்ரைட் ரைஸ். நீங்க எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி சொல்றது, எண்ணெய்லாம் கம்மியா ஊத்தி தான் செய்யணும். இதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சால்ட்டு பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். டயட்ல இப்படி தான் நீங்கள் சாப்பிட முடியும். இப்போ இதில் வந்து இவர் கேட்குற மாதிரி சாஸோ இல்லை வேற ஏதாவது குழம்போலாம் ஆட் பண்ண முடியாது. அப்படிலாம் ஆட் பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ நம்மளோட மேக்ரோ அண்ட் மைக்ரோஸை பார்க்கணும். இது வந்து அப்ராக்ஸாக ஒரு 700 கேலரிஸ் வருது ஈச் 100 கிராம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷன் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கமெண்ட் செஷன் பார்க்கலாம். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா வர கொஸ்டினா செலக்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து விஜயவர்மன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. என்னன்னா, ப்ரோ ஆப்டர்நூன் தூங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தாராளமா தூங்கலாம், பட் நீங்க சாப்பிட்டதுல இருந்து மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருக்கணும். ஒரு 1 ஹவர் ஆர் 1.5 ஹவர் தூங்கலாம். முடிஞ்சா வந்து எந்திரிச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அப்ப கேலரிஸும் பேர்ன் ஆயிடும், நல்ல உடம்பு டயர்ட் ஆயிடும். ஸோ நைட்டு நல்லா தூக்கம் வரும். ஓகேங்களா,
தூங்கலாமான்னு என்ன கேட்டா தாராளமா தூங்கலாம், பட் மேக்சிமம் ஒரு 1 hour 1.5 hour தூங்கலாம் அவ்வளவுதான். ஓகேங்களா? மோகன் சங்கர் அப்படின்றவர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வார்ம் அப் ஓகே, டெய்லி வார்ம் அப் பண்ணுமான்னு கேட்டிருக்காரு. சரி, இங்க பாருங்களேன், நீங்க இப்பதான் வந்து ஒர்க் அவுட் முத முத ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்ம் அப் இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது பேசிக் வார்ம் அப். இதே இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு புஷ்அப்ஸ் புல்அப்ஸே வார்ம் அப் தான் வரும், நல்லா ஜிம்முக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பட் வார்ம் அப் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ரெண்டாவது, வார்ம் அப் எதுக்கு தரும், உடம்பு வார்ம் ஆயிடுச்சுன்னா எந்தவித மசில் டேமேஜும் இருக்காது. ஓகேங்களா? நம்மளா நம்ம வந்து மொபிலிட்டி வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ நம்ம உடம்பு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம வார்ம் அப் பண்றோம். நீங்க டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு வேக வேகமா வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்கேயாவது மசில் இன்ஜுரி ஆச்சுன்னா அப்புறம் ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் வார்ம் அப் பண்ணிட்டு பண்றோம். ரெண்டாவது, வார்ம் அப்புன்றதும் எக்ஸசைஸ் தான், அதுலயே உடம்பு வந்து நல்லா வார்ம் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் உடம்பு வார்ம் ஆகிறதுக்கு ஒரு 15-20 minutes எடுத்துக்கும். அதை வார்ம் அப் பண்ணிட்டு போய் பண்ணும்போது ஷார்ட் கிளாஸ் வேகமா இருக்கும். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு டெய்லி செய்யணுமா, கண்டிப்பா டெய்லி செஞ்சுதான் ஆகணும். ஜோடியாக் கேமர் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, டயட் இல்லாம வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. சி, டயட் இல்லாம நீங்க வந்து இப்ப கேலரி டிபிஷியன்ட்ல இருந்து கூட வெயிட் லாஸ் பண்ணலாம். இல்ல, நீங்க இப்ப எடுக்கிற உதாரணத்துக்கு ஒரு 2000 calories எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கூட நல்லா கேலரிஸ் ஒரு 1000 calories ஒரு நாளைக்கு பேர்ன் பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். பட் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன், உங்களோட நியூட்ரிஷன் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். நீங்க வீட்டுல சாப்பிடற ஃபுட்டே சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன் கிடைக்காது, டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணி ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணா தாராளமா குறைக்கலாம். டயட் இருந்தா மட்டும்தான் குறைக்க முடியல, ஆனா டயட் இருந்தா மட்டும்தான் பெர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களால ஃபைனல் ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது ஃபேட்டை ஃபுல்லா குறைக்க முடியாது. பார்க்க வேணா கொஞ்சம் ஸ்லிம் ஆகிற மாதிரி தெரியும், பட் ஃபேட்டோட பர்சன்டேஜ் குறைக்கணும்னா கண்டிப்பா டயட் இருந்துதான் ஆகணும். ஓகேங்களா? டிவி கே தமிழன் அப்படின்றவரு, ப்ரோ பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட், ஃபைபர் அதிகமா இருக்க ஃபுட்டும் ஹை ப்ரோட்டீனும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பசியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரெண்டாவது, எப்பவுமே பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுங்க, அதாவது தண்ணி அதிகமா குடிங்க, அப்பதான் பசி இருக்காது. இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து சாப்பாடை கம்மி பண்றேன்னு சொல்லி சிம்பிள் காப்ஸ் தான் சாப்பிடுறீங்க. சிம்பிள் காப்ஸ் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் சாப்பிட சொல்றோம், சப்பாத்தி, மில்லட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி சொல்றோம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் பசி ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் குறிப்பா வெஜிடபிள்ஸ் அதிகமா சேர்த்துக்கோங்க. இங்க நிறைய பேர் டயட்ன்னு உடனே சாப்பாடை ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு அதுக்கு பேர் தான் டயட்ன்னு நினைக்கிறீங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டே குறைக்கலாம். மினிமம் ஒரு 1500 calories வர மாதிரி உங்க ஃபுட்டை வந்து பிளான் பண்ணுங்க, மீல் பிளான் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹைட்ரேட்டடா இருங்க, கொஞ்சம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வந்து பசிக்கும் போது சாப்பிடுங்க. ரொம்ப லோ கேலரிஸ் ஃபுட்டா எடுங்க, ஸ்நாக்ஸா எடுங்க, தாராளமா வந்து உங்க பசியை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? நித்தி ஸ்டுடியோ அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஆனா எல்லாத்தையும் 3 sets பண்ணுமா இல்ல கார்டியோ மட்டும் 3 sets பண்ணா போதுமான்னு கேட்டிருக்காரு. நான் அந்த வீடியோலயே தெளிவா சொல்லியிருக்கேன், நான் கொடுத்துருக்க பேட்டர்ன்லயே பண்ணுங்க, எல்லாமே 3 sets. வார்ம் அப் மட்டும்தான் 1 set வரும், அது ஒரு வாட்டி பண்ணா போதும். அதுலயும் வந்து கார்டியோ கொடுத்துருப்போம், 3 times வந்து ஜம்பிங் கொடுத்துருப்போம். இப்ப அதாவது ஜம்ப் ரோப் மாதிரியே நின்ன இடத்துல இருந்து பண்ண சொல்லியிருப்போம். இப்ப உங்களால அது பண்ண முடியல அப்படின்னும் போது வேற ஏதாவது ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உடம்பு நல்லா வார்ம் ஆயிடும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீங்க மீதி இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே 3 sets பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வாட்டி பண்ணிட்டு சர்க்கியூட்டா அகைன் ஒரு வாட்டி, திரும்ப அகைன் ஒரு வாட்டி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ கம்பல்சரி 3 times பண்ண வேண்டியது இருக்கும். போக போக 4 sets வரைக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா போக போக இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துவோம், ஒர்க் அவுட் ஷெட்யூல் மாத்துவோம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா ஃபேட் லாஸ் பண்ணலாம். அபிநய சுபா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஃபேட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒர்க் அவுட்டும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இங்க பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்க பாடி டைப்பு ஒவ்வொன்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒர்க் அவுட் பண்ணி எப்படி சொல்றது வெயிட் ட்ரைனிங் பண்ணி குறைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பவுன்லாம் வந்து இது வரைக்கும் ஜிம்முக்கோ இல்ல எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லேடிஸா இருக்கட்டும், நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு வரவங்க எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணது கிடையாது. சோ சிம்பிள் ஸ்டெப்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கார்டியோ எக்ஸசைஸ் எல்லாம் உங்க உடம்புல வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோர் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் எதுக்குன்னா உங்க வயிறு ஸ்ட்ராங் பண்றதுக்கு, டோட்டல் பாடிக்கும் இன்னும் தம்பிள் எக்ஸசைஸ் இதெல்லாம் அப்கமிங் டேஸ்ல வரும். எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தனா கண்டிப்பா பண்ண மாட்டீங்க, உடம்ப டேமேஜ் மட்டும்தான் பண்ணிக்குவீங்க. அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன். ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இல்லையா, நீங்க வந்து ஒரு 1 month ரெண்டு மாசத்துலயோ சடனா எல்லாத்தையும் கத்துட்டு டப்புன்னு எல்லாம் குறைக்க முடியாது. இது ஒரு லாங் டேர்ம் எடுத்துக்கும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதை வந்து நாங்க ப்ராப்பரா டிசைன் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால நீங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, எல்லா எக்ஸசைஸும் அப்கமிங் டேஸ்ல வரும். ஓகே. உமா தேவி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல, நான் எதையோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காங்க, எனக்கு வெயிட் ஏறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னாங்க. எக்ஸாக்ட்லி, நீங்க வந்து இப்பதான் வந்து
உங்க மைண்ட் வந்து ஒர்க் அவுட்டுக்கு அடாப்ட் ஆயிருக்கு, உங்களால ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கவே முடியல. ஸோ ஒரு நாள் மிஸ் பண்றது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அடுத்த நாள் அப்படியே கண்டினியூவா பண்ணுங்க, ஈஸியா உங்க கோலை அச்சீவ் பண்ணிடலாம். இதுதான் மோட்டிவேஷன் நம்மளுக்கு எப்பவுமே. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணலையே ஒர்க் அவுட் பண்ணலையே, ஒரு நாள் மிஸ் ஆயிட்டா அதே மைண்ட் செட்டோட தான் இருப்பேன், ஐயோ பண்ணலையே பண்ணி, நைட்டு 10 மணியோ 11 மணியோ எப்ப டைம் இருக்கோ பண்ணிடுவேன். ஸோ அதே மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கீங்க, சூப்பரா பண்ணுங்க, ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம், ஃபேட் லாஸ் பண்ணலாம். ஓகே, ஜேசன் டாஸ்ன்றவர் வந்து இந்த டபாட்டா ஆப் யூஸ் பண்றதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதை பத்தி ஒரு வீடியோ கண்டிப்பா வரும் ப்ரோ, கண்டிப்பா பண்றேன். டெய்லி அப்டேட் தமிழ்ன்றவர் வந்து கேட்டிருக்காரு, ஆனா வாக்கிங்க்கு பதிலா இஎஃப்எக்ஸ் பண்ணலாமா வீட்லயே ஒரு 1 hour கேட்டிருக்காரு. தாராளமா பண்ணலாம், அதெல்லாமே கார்டியோ எக்ஸசைஸ் தான், பட் என்னன்னா அது கூடயே கோர் ஸ்ட்ரென்தன் நம்ம கொடுக்குற மத்த எக்ஸசைஸும் வீட்லயே பண்ணிக்கலாம் நீங்க. அப்படி பண்ணீங்கன்னா எல்லா மசிலும் சூப்பரா ஆக்டிவ் ஆகும், ஸோ ஃபேட் லாஸ் வந்து இன்னும் வேகமா இருக்கும். ஒரே ஒரு எக்ஸசைஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்றது. ஓகேங்களா? அப்புறம் ஹரிகரன்ன்றவர் கேட்டிருக்காரு, வார்ம் அப் பண்ணாம வாக்கிங் போனா என்ன ஆகும்னு கேட்டிருக்காரு. சி, வாக்கிங் போனீங்கனாலும் உங்க உடம்பு வார்ம் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த வித ஆக்டிவிட்டியும் கொடுக்காம திடீர்னு நடக்கும் போது உங்களுக்கு வந்து லெக் மசில் அப்புறம் நீல இதெல்லாம் இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலாக 15 நிமிஷம் நீங்க நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரியும் ஆகாது, ஆஸ் வெல் அஸ் வந்து ஃபேட் லாஸ் வேகமா இருக்கும். அதனாலதான் நம்ம வார்ம் அப் ரூட்டீனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போங்கன்னு சொல்றது, வேற எதுவுமே கிடையாது. பூ பாண்டி அப்படின்றவரு, ப்ரோ 30 டேஸ் சேலஞ்சும் 90 டேஸ் சேலஞ்சும் ஒன்னா பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஆஸ் அ பிகினரா இருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா 30 டேஸ் சேலஞ்சா பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் ப்ரோ லெவல்ல இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இது வரைக்கும் வந்து எக்ஸசைஸே பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த 90 டேஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்க. 30 டேஸ் சேலஞ்சு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, பட் எடுத்த உடனே வேணா ஒரு 10-15 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பட் உங்களால பண்ண முடியுதுன்னா தாராளமா பண்ணலாம், இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்புறம் எம் தீபா அப்படின்றவங்க, ப்ரோ என்னால வந்து எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ண முடியுது, வாக்கிங் போக முடியல அப்படின்றாங்க. ஸோ நான் வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணலாமா பேபி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சி, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, வாக்கிங்ன்றது ஒரு கார்டியோ எக்ஸசைஸ். ஓகேங்களா? இருக்கிறதுலேயே சிம்பிளான எக்ஸசைஸ் வாக்கிங். வாக்கிங்கை விட நீங்க சொல்ற மாதிரி ஜம்ப் ரோப்பா இருக்கட்டும், இல்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து கார்டியோ தான், எஃபெக்டிவா இருக்கும். பட் கன்சிஸ்டன்சியா பண்ணும், அதுதான் ஒரு நாள் பண்ணிட்டு. இப்ப எப்படி நான் சிலர் கேட்பாங்க, நான் காலையில ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணேன், 11 மணிக்கு ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணேன், மதியானம் ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. மினிமம் உங்களோட கார்டியோ செஷன் ஒரு 30-40 மினிட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஃபேட் லாஸ் இருக்கும். நீங்க ரெஸ்ட் விட்டு பண்ணீங்கன்னா வார்ம் அப் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஸோ எந்த யூஸும் கிடையாது, தாராளமா நீங்க வீட்லயே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப பவுனு கொடுக்குற ஒர்க் அவுட்லாம் நீங்க வீட்லயே பண்ணலாம். ரெண்டாவது 8 வாக் பண்ணலாம் வீட்லயே, இல்ல வீட்லயே இங்கேயும் அங்கேயும் நடக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். பட் ஆக்டிவிட்டி நல்லா ரெகுலரா ஒரு 40 மினிட்ஸ் தொடர்ந்து கொடுங்க, சூப்பரா ஃபேட் லாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளவுதான், கமெண்ட் செஷன் முடிஞ்சுது. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் நான் அப்கமிங் டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய டயட் சார்ட் நான் கொடுக்குறேன், அதே மாதிரி வந்து அப்கமிங் டேஸ்ல ஒர்க் அவுட் ஷெட்யூல் ஆட் ஆகும். இப்ப நாளைக்குலேருந்து வந்து பாத்தீங்கன்னா பவுனுக்கு வந்து மார்னிங்லேயும் சில ஒர்க் அவுட் ஆட் ஆகுது, ஈவினிங்ல வந்து நம்ம 4 பேசிக் எக்ஸசைஸும் கொடுக்க போறேன். ஏன்னா அந்த பேசிக் எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம குரூப்ல எவ்வளோ பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து இதை கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும். அதனால மறக்காம யாரெல்லாம் வந்து பாக்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், பாய்.